ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம டெய்லி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குற வீடியோவில் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளோட அர்த்தங்கள், அது என்ன பர்பஸுக்காக அந்த ஸ்டாக்ஸோட டீட்டெயில்ஸை குறிப்பிடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த டவுட்டையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படினா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க் இந்த சேனல் பேஜ்க்குள்ள உங்களுக்கு கொண்டு வரும். சோ சேனல் பேஜ்ல இருக்கிற இந்த ஓபன் டிமேட் அக்கவுண்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்கனா நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சோ இந்த வீடியோல நாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஹை டெலிவரி பர்சன்டேஜ்னா என்ன, லாங் பில்டப் ஷார்ட் பில்டப்னா என்ன, லாங் அன்வைண்டிங் ஷார்ட் கவரிங்னா என்ன, இதை பற்றியெல்லாம் தான் பேசிக் விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அடுத்தடுத்த டீட்டெயில்ஸுக்கு அடிப்படையாக அமையிறது. ஸோ ஃபஸ்ட் அதை பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டாக்கு, எக்ஸாம்பிள் டிசிஎஸ் ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு செல் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு. ஸோ அதை தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் மற்றபடி இந்த லாங் பில்டப், ஷார்ட் கவரிங் இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுங்களையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அடிப்படையாக வச்சு தான் கணிப்பாங்க. அதே மாதிரி பை பண்ண ஸ்டாக்கை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட ப்ரைஸ் வேல்யூ வந்து குறையும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ குறைய குறைய அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் குறையும் அப்படிங்கிறது நிறைய தடவை இவ்வளோ நாள் நடந்த ட்ரேடிங்கில் அவங்க மேக்ஸிமம் ஆஃப் த கணிப்பு கணிச்ச விஷயத்தில் இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி மற்ற எல்லாத்தையுமே வந்து அவங்க கணிப்பாங்க. ஸோ இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது, இதுதான். ஸோ அடுத்தது நம்ம டெய்லி மார்னிங்கில் ஃபஸ்ட்டு சொல்வோம்ல, ஸ்டாக் வித் ஹை டெலிவரி பர்சன்டேஜ். ஹை டெலிவரி பர்சன்டேஜ்னா அதிக அளவு டெலிவரி நடந்த பங்குகளை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ டாடா கம்யூனிகேஷன் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ட்ரேடிங், 15ஆம் தேதி வியாழக்கிழமை நடந்த ட்ரேடிங்கை வச்சு வெள்ளிக்கிழமைக்கான ஹை டெலிவரி நடந்த ஸ்டாக்ஸுங்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ டாடா கம்யூனிகேஷன், டால்மியாஃபா, பவர் கிரிட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அதிக அளவில் டெலிவரி நடந்திருக்கும். ஸோ அதை வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது ஹை டெலிவரி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து லாங் பில்டப். ஸோ 15ஆம் தேதி நடந்த ட்ரேடிங்கோட எண்டில் 62 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. லாங் பில்டப்னா பையிங், லாங்னாலே அது வந்து பை பண்ணுறது தான், நம்ம வந்து லாங்காக வச்சுருக்கிறது தான் லாங் பில்டப்னு சொல்லுவாங்க. ஸோ அதிக லெவலில் பையிங் நடந்திருக்கும் போது அந்த ஸ்டாக்ஸை வந்து லாங் பில்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நிறைய பேர் இதை வந்து எப்படி கணிப்பாங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் கணிப்பாங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கணிச்சதில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் அதிக அளவு நிறைய பேர் பை பண்ணி வச்சுருக்கிற, பையிங் நடந்துட்டுருக்கிற ஸ்டாக்ஸில் குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸை கொடுப்பாங்க. இப்போ 15ஆம் தேதி ட்ரேடிங்கில் அப்போலோ ஹாஸ்பிட்டல், அத்தானி என்டர்பிரைசஸ், உஜ்ஜீவன், ஜெஸ்டைலெலாம் அதிகமான பையிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் ஏறும். ஸோ பையிங் நடக்க நடக்க, அதிகமாக நடக்க நடக்க இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்கிறது தான் இந்த லாங் பில்டப்பு. அடுத்தது ஷார்ட் பில்டப்பு. ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறது செல் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கணிப்புப்படி செல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டாக் வந்து செல்லிங்க் வருது. ஸோ நாமளும் செல் பண்ணலாம், இந்த ஸ்டாக்ஸை நம்ம கவனித்து நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம செல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 16ஆம் தேதி நான் உங்களுக்கு கொடுத்த டீட்டெயில். ஸோ 15ஆம் தேதி நடந்த ட்ரேடிங்கோட முடிவில் மதர் சுமி, என்பிசிசி, பிசி ஜுவல்லர், இண்டிகோ, ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறது இது வந்து குறிப்பிடுது. அடுத்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை லாங் அன்வைண்டிங். லாங் அன்வைண்டிங் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து பை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம லாங் பில்டப் முடிஞ்சு பை பண்ணவங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜில் அவங்க செல் பண்ணி தான் ஆகணும், ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ பை பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ண தொடங்கிட்டாங்க, லாங் அன்வைண்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்டாக்ல போய் திரும்ப நாம லாங்
என்ட்ரு ஆகக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக தான் லாங் அன்வைண்டிங் ஸ்டாக்ஸை நம்ம டெய்லி மார்னிங் பார்க்குறோம். ஸோ 15ஆம் தேதி நடந்த ட்ரேடிங்கோட முடிவில் 25 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்கு. எம்ஆர்பிஎல், என்எம்டிசி, டாடா கம்யூனிகேஷன், கிரானல்ஸ், ஹெக்ஸாவேர், டாடா, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் லாங் பை பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அந்த பொசிஷனை கவர் பண்ண வராங்க. அப்போ நாம இதில் திரும்ப போய் பையிங் பண்ண வேணாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறது தான் இந்த லாங் அன்பைண்டிங். இதையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் கணிச்சு சொல்லுவாங்க. அடுத்தது ஷார்ட் கவரிங். ஷார்ட் கவரிங்னா எப்படி வந்து பை பண்ணவங்க செல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி செல் பண்ணி வச்சவங்கெல்லாம் பை பண்ண தொடங்குவாங்க. ஸோ செல் பண்ணவங்க எல்லாம் பை பண்ண தொடங்கும் போது அந்த விலை, அந்த ஸ்டாக்கோட விலை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நாம அதில் திரும்ப போய் செல் பண்ண வேணாம். ஸோ ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க. அதனால நாம இந்த ஸ்டாக்ஸில் போய் புதுசாக செல்லிங் பண்ண வேணாம் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக தான் இதை நாம டெய்லி மார்னிங் பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட், ஜெட் ஏர்வேஸ், எம்ஜிஎல் எல்லாமே வந்து 15ஆம் தேதி அதிக அளவில் ஷார்ட் கவரிங் நடந்துட்டு இருக்கிற பங்குகள். ஸோ 16ஆம் தேதி நீங்கள் இதில் போயிட்டு புதுசாக எதுவும் செல் பண்ணிடாதீங்க அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெய்லி பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, லாங் பில்டப், ஷார்ட் கவரிங், ஷார்ட் பில்டப், லாங் அன்வைண்டிங், ஹை டெலிவரி பர்சன்டேஜ் பங்குகளை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வேற ஏதாவது இந்த லாங் பில்டப், ஷார்ட் பில்டப் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது நம்ம எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அதிக லெவலில் யூஸ் ஆகும். சப்போஸ் இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா.